இரண்டாம் உலக போர் காலம், இங்கிலாந்து தலைநகர் லண்டன் மாநகர் குண்டு வீச்சு நடந்து கொண்டிருந்த நேரம் அது. நகரமே இருளில் மூழ்கி கிடந்த சூழல் அது. யுகேயின் பிரதம மந்திரி வின்சென்ட் சர்ச்சில் பிபிசி வானொலி நிலையத்திற்கு உரை நிகழ்த்த வேண்டும், உடனே கிளம்பியாக வேண்டும். கிளம்பினார். தன்னுடைய சொந்த காரில் போவது ஆபத்து என்று அறிவுறுத்தப்பட்டார். ஆகவே ஒரு வாடகை கார் பக்கம் போனார். பிபிசி வானொலி நிலையத்திற்கு போக வேண்டும், நீ வருகிறாயா கேட்டார். இருட்டில் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாத அந்த காரோட்டி மறுத்தார், மன்னிக்க வேண்டும், இன்றைக்கு வானொலியிலே சர்ச்சில் பேசப் போகிறார், அவரது உரையை கேட்க நான் உடனே வீட்டுக்கு போயாக வேண்டும். பதிலை கேட்டு பெருமிதம் கொண்டார் சர்ச்சில். இவ்வளவு இக்கட்டான போர் சூழலிலும் எனது பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பா, இவ்வளவு மரியாதையா? தனது மதிப்பை மேலும் சோதித்து பார்க்க விரும்பினார் சர்ச்சில். தன்னுடைய பர்சை திறந்து 10 பவுண்ட் நோட்டை எடுத்து நீட்டியபடியே காரோட்டியிடம் கேட்டார் தெனாவெட்டாக, இங்கே பார் தம்பி, இந்த 10 பவுண்டு நோட்டு வேணுமா இல்ல சர்ச்சில் பேச்சு வேண்டுமா, நீயே முடிவு செய்துகொள். பணத்தை பார்த்ததுதான் தாமதம், பதறியபடி நோட்டை பிடுங்கிக் கொண்டே சொன்னாராம் அந்த வாடகை கார்காரர். சர்ச்சில் என்னங்க சர்ச்சில், அவர் பேசுனா என்ன பேசாட்டி என்ன, நமக்கு என்ன ஆக போகுது, அவர் கிடக்கிறாரு போங்க, நீங்க கார்ல ஏறுங்க போகலாம். சர்ச்சிலோ அங்கே தன்னுடைய பணத்தாலேயே தன்னுடைய மதிப்பை இழந்து நின்றார். பணத்துக்கு முன்னால் மதிப்பீடாவது மண்ணாங்கட்டியாவது. பணம் சேர்ப்பதற்காக மட்டும் நீ வாழாதே, ஏனென்றால் உன்னை கூட்டி செல்லும் யமன் பணம் வாங்கிக் கொண்டு உன்னை விட்டுவிடப் போவதில்லை. ஆம், பணம் உன்னிடம் இருந்தால் உனக்கு யாரையும் தெரியாது, அந்த பணம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னை எவருக்கும் தெரியாது.